வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் யோகி பாபு நடிச்சு வந்திருக்க தர்ம பிரபு. ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்க. பரம்பொருள் இமயத்தின் உயரம். இந்த ரிவ்யூ பாக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், இந்த படத்தை எனக்கு முன்னாடி பல பேர் கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க. ஏகப்பட்ட கெட்ட பேருக்கும் நெகட்டிவ் ரிவ்யூக்கும் ஆளா இருக்கு இந்த படம். இந்த படத்துல பிளஸ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது என்னன்னா நீங்க இப்ப சென்னையில் நடக்கிற கிரேசி மோகன் குரூப்போ, யஸ்வி சேகர் குரூப்போ, ஒய்ஜி மகேந்திரன் குரூப்போ, யாரு டிராமா போட்டாலும் அந்த டிராமா பாக்கிறதுக்கான டிக்கெட் வாணி மஹாலோ மியூசிக் அகாடமியோ குறைஞ்சது 300 ரூபாயில இருந்து மேக்சிமம் 3000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கிறாங்க. நம்ம ஆளுங்க பல பேருக்கு டிராமாலாம் இப்ப போடுறாங்கன்றதே தெரியாது. சினிமாவை தவிர இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் மீடியம்லாம் இருக்குன்றதே இங்க பல பேருக்கு தெரியாது. அப்படி நீங்க ஸ்டேஜ் டிராமாலாம் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, இனிமேவும் இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த தர்ம பிரபு படம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரியே இந்த படம் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. நடுவுல நடுவுல ஸ்கிரீனை மூடி மூடி திறக்கல. மத்தபடி ஒரு தரமான டிராமா. இது ஒரு படம் நினைச்சுக்கிட்டு கவுண்டமணி செந்தில் நடிச்ச லக்கி மேன், வடிவேலு நடிச்ச இந்திரலோகத்தில் நாழகப்பன் இந்த மாதிரி படங்கள்லாம் கம்பேர் பண்ணிடாதீங்க. அந்த படத்துக்கெல்லாம் கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த படத்துல என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் காஸ்டியூம் கொடுத்திருக்காங்க, வசனம் கொடுத்திருக்காங்க, டிரஸ்ஸும் வசனமும் தான் இந்த படத்துல இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கெட்டப்பை போட்டுக்கிட்டு கொடுக்கப்பட்ட பல பக்க டயலாகை பேசி தள்ளுவாங்க. என்னடா தொண தொணனும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படம் முடியும் போது தான் தெரியும், ஓ நம்ம பார்க்க வந்ததே படமே கிடையாது, இது ஒரு டிராமான்ட்டு. படத்தை பார்த்துட்டு வந்த யோகி பாபுவே இன்டர்வியூல சொல்லிட்டாரு, இனிமே நான் ஹீரோவா நடிக்க மாட்டேன், ஹீரோவா நடிச்சது என் தப்பு தானே. அவரு தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் செஞ்ச தப்பு அவர் உணர்ந்ததால அவர் ரொம்ப போட்டு திருக தேவையில்லை. இதுல பெரிய பாவம் யாருன்னா இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் தான். இதெல்லாம் ஒரு கதை நம்பி அவர் எடுத்தாரு பாத்தீங்களா இந்த படத்தை. அவருடைய தன்னம்பிக்கையும் புது முயற்சியும் நம்ம பாராட்டி ஆகணும். இந்த படத்துடைய கதை என்னன்னா, யம தர்மராஜாக்கு வயசாயிடுது, சும்மா தண்டமா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க யோகி பாபுவை புது யமனா அப்பாயின்மெண்ட் பண்றாரு, பழைய யமனான ராதாரவி. அதுக்கப்புறம் புது புது ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறது தான் தர்ம பிரபு. இந்த படத்துல காந்தி, பெரியார், அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வராங்க. இந்த படமே ஒரு ஃபேஷன் டிரஸ் காம்படிஷன் மாதிரி இருக்கு. அபத்தத்தின் மிகப்பெரிய உச்சக்காட்டம் என்னன்னா படம் முடியும் போது இந்த 4 பேரையும் திரும்பவும் பூலோகத்துக்கு அமுச்சு விட்டுறாரு யம தர்மராஜா. இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை திருத்தி மாத்தி அமைப்பாங்கன்னு அமுச்சு விட்டுறாரு. அப்படி இந்த 4 பேர் வந்து ஏதோ புதுமையா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அதையும் ரொம்ப மொக்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல நிறைய பேர் இமிடேட் பண்ணி கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ ரொம்ப டைரக்டாவே கலாச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை இமிடேட் பண்றது அழகம் பெருமாள். கிட்டத்தட்ட 100% அவருடைய மேனரிசத்தை படம் ஃபுல்லா காப்பி பண்ணிருக்காரு. இந்த படத்துல எத்தனையோ கேரக்டர் நடிச்சிருந்தாலும் இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் படத்துல பாதி ஸ்பேஸ் இடம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய வில்லனும் இவருதான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதில் உழைக்கும் மக்கள் கட்சி, எங்களுக்கு தான் நிறைய ஓட் பேங்கிங் இருக்கு, ஆணவ படுகொலை, ஜாதி கலவரம், மதுவிலக்கு, மூக்க துருத்தி துருத்தி புரஸ்கட்டியும் மைக்கிட்டையும் பேசுறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப மைனூட்டா டீப்பா வாட்ச் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பல பேருக்கு இந்த கேரக்டர் யார சொல்றாங்கன்னே புரியாது. குறிப்பா அந்த கேரக்டர் நேமும் படத்துல குமாரதாசன் வச்சிருக்காங்க. நான் இப்ப சொல்றது என்னோட தனிப்பட்ட கருத்துலாம் இல்ல, இந்த படத்துல அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க ஒன்னா மைனூட்டா நோட் பண்ணி பாருங்க அவங்க யார சொல்றாங்கன்ட்டு. அந்த கேரக்டரை இந்த படத்துல வில்லனா கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் பண்ற ஆக்டிங் மேனரிசம் எல்லாம் அதனுடைய பெருமைகள்லாம் முழுக்க முழுக்க அழகம் பெருமாளையே போய் சேரும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. என்ன கலைஞர் ஜெயலலிதா எல்லாம் இந்த படத்துல சொர்க்கத்துல இருக்காங்க, இவரை மட்டும் நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதை எப்படி அவங்க கட்சி பொறுத்துப்பாங்கன்னு தெரியல. ஜனனி ஐயர் குருவி மூஞ்சி இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கு. பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட முன்னேறல, அதே மட்டமான நடிப்பு. குமாரதாஸ் பொண்ணா நடிச்சிருக்காங்க, ஒரு கீழ்ஜாதி பையனை லவ் பண்றாங்க, ஆணவ கொலையிலையும் மாட்டிக்கிறாங்க. மத்தபடி அந்த குருவி ரொட்டி பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. யோகி பாபோட ஆக்டிங் என்ன சொல்றது, படத்துல டயலாக் நிறைய பேசினாலும் டப்பிங்ல எக்ஸ்ட்ராவா போட்டு படம் ஃபுல்லா வசவசன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் சீன்ல வாய திறக்கலனாலும் டயலாக் வந்துகிட்டே இருக்கு, எந்த ஒரு டெடிக்கேஷனும் இல்ல. குறிப்பா ஷேவ் கூட பண்ணாம அதுலேயே பெரிய மீசையெல்லாம் ஒட்டி யம தர்மராஜா கெட்ட போட்டிருக்காரு. யோகி பாபுவை இப்ப போனா போட்டு விட்டுலாம், ஒருவேளை இதுக்கு மேல 24 புலிகேசியில நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப சாணி விட்டு அடிக்கலாம். இப்போ ஒரு சான்ஸை கொடுத்து தொலைவோம். திருவள்ளுவர், சோ, வாலி, எம்எஸ்வி, டிஎம் சவுந்தரராஜன், அன்னை தெரசா, இந்த மாதிரி பல கேரக்டர்கள் இந்த படத்துல வராங்க. ஃபேஷன் டிரஸ் காம்படிஷன் மாதிரி வராங்க போறாங்க. அவங்கள வச்சு புதுசா ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களெல்லாம் வச்சு நல்லா டம்மி பண்ணிட்டாங்க. மொத்தத்துல இந்த படத்துல லாஜிக்கும் இல்ல, மேஜிக்கும் இல்ல. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைச்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. ரொம்ப வெட்டியா இருந்த மட்டும் இந்த படத்துக்கு போங்க, ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். டிராமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நிச்சயமா தியேட்டர்ல
ரெண்டு நாளைக்கு மேல ஓடாது. ஆனா இந்த படத்தை டிவியில போட்டாங்கன்னா பிஎன்சி ஆடியன்ஸ் நிச்சயமா இந்த படத்தை ரசிச்சு ஓரளவுக்கு பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ், ஃபேஸ்புக்ல வந்த மெசேஜ், நியூஸ் பேப்பர்ல வந்த ஹைலைட் ஆன விஷயம் எல்லாம் வச்சு கோர்வையா சேர்த்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. திரைக்கதைனா என்னன்னு கேட்கற அளவுக்கு படு மொக்கையா இந்த படம் எடுத்ததால இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா 50 மார்க் கொடுக்கலாம். டிக்கெட் ரேட் 200 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்னா போனா போகட்டுன்னு 100 ரூபாய் கொடுக்கலாம், 50% கொடுக்கலாம். இந்த படம் நிச்சயமா ஒரு ஃபிளாப் படம் தான், ஓடாது. அதுவும் இந்த படத்தை ஒரு டிராமான்னு நினைச்சிட்டு பார்த்தா மட்டும்தான் பாதிக்கு பாதி காசுனா கொடுக்க முடியும். இதை நீங்க படம் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா 10 பைசா பேராது. அந்த அளவுக்கு படுமட்டமான படம், தெரிச்சு ஓடுவீங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். வந்து நின்னது குத்தவாடா, இருந்த காசையும் புடுங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறாரு. அப்ப என்னதான் பண்றது? அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க, இந்த பையனை நான் எடுத்துக்கிறேன், போங்க போங்க போங்க. எல்லாரும் போயிட்டாங்க, என்ன ஒருவேளை காணா? அட நாரப்ப எழுகிறா, நான் உபதி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே.